SmileyTrips.com, the domestic and international tour expert. Download SmileyTrips.com app for all your travel needs. Hey, this is beer. Adi. Adinga, here Adi, one beer na kudi. Vana, nee kudi. Rombadan scene poda da, moodi tede. Parra. Idiot! Don't you have any sense? Are you alright? Fine, just get lost. Get lost. Excuse me? Hi. I'm sorry. It's okay. I am sorry. I'm sorry. It's completely okay. No issues. Shirt? That's personal. It'll be okay. Shirt okay? Ninga? What? Venuma? No, I don't drink. Weird. But what's so weird? Ama, dam adikringa, ana thanni adikka maatringa. Sutti paarunga, ellarum evlo jolly a sarak adichittirukanga nu, including enniyo sethu. I have drinks, but it's not. By the way, what are you doing? Just thought of checking if you're okay. If you're okay, I'm fine. Bye then. See you around. What are you doing? I'm okay, you're okay. So, what are you doing? I'm Aishwarya. I'm Vikram. That's okay. Why are you standing there? I'm standing there. இப்பதான் வெள்ள வந்தேன் சும்மா காத்து வாங்கலாமேன்னு. ஃபோன்ல ஏதோ போட்டோஸ் பார்த்துட்டு இருந்தீங்க. யாரோ பொண்ணோட இமேजेस? லவ் ஃபெயிலியரோ? நீங்க ராஜேஷ் சைடா இல்ல தீபிகா சைடா? ஆக்சுவலி ராஜேஷ் சைடு தான். பட் இனி இல்ல. இனி இல்லனா டேய் விக்ரம். ஹாய். ஹாய். டேய் மச்சான் கீழ கார்ல சரக்கு ஸ்நாக்ஸ் இருக்கு. கொஞ்சம் எடுத்து வரியா ப்ளீஸ்டா? என்னடா? டேய் மச்சான் நீ மட்டும் நான் தெளிவா இருக்க. ப்ளீஸ்டா. ப்ளீஸ்டா 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 ப்ளீஸ்டா. பத்திரமா போய்ட்டு வா. டேய் 5 நிமிஷம் எல்லாம் ரெடி. நானும் வரேன். ஓகே. போலாம். இந்த பக்கம். உங்களுக்கும் இந்த பார்ட்டி பெருசா பிடிக்கல போல. அவ்வளோ ஆபீஸாவ தெரியுது. நல்லாவே சொல்லுங்க, ஏதாவது பிரச்சனையா? இல்லை, லைட்டா ஹெடேக். ஓ ஹே, என்னாச்சு? ஆர் யூ ஆல்ரைட்? யா யா ஐ அம் ஃபைன். நான் அதை தப்பா கேட்டேனா? ஐ அம் சாரி. இல்லை இல்லை, இதை பற்றி நம்ம பேச வேணாமே. ஆட என்னங்க, என்னமோ உன் கல்யாணம் நின்று போன மாதிரி பேசுகிறீங்க. ஆமாம், கல்யாணம் நின்றுடுச்சு. இன்னும் சொல்ல போனால் கொஞ்ச நேரம் முன்னாடி தான் நின்றுச்சு. டேய் பஞ்சுவாலிட்டி இருக்கா உனக்கு? ஹியூமன்ஸ் ஆடா நீ? நீங்க கூட டேய் வா வா வா, எல்லாம் லைன்ல நில்லுங்க. எப்படிங்க? எனக்கு புரியல. ஏது உங்க ஃப்ரெண்ட் வந்து இப்போ வாங்கிட்டு போனதா? அது இல்லைங்க, கீழே சொன்னீங்களே அது உங்க விஷயம். ஏங்க அவ்வளோ கியூரியஸா இருக்கீங்களா? ஆப்வியஸ்லி இருக்காதுங்களா? சரி, நீங்க உங்க போட்டோ கதையை சொல்லுங்க, நானும் சொல்றேன். டீல்? அப்படி போய் உட்காந்து பேசுவோமா? ஓகே வாங்க. எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான், பேர் சபரி. ஸ்கூல்லேருந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஒரே ஸ்கூல் தான், ஆனால் காலேஜ் மட்டும் வேறு வேறு. என் லைஃப்பில் எனக்கு என்ன நடந்தாலும் அவனுக்கு தெரியாமல் இருக்கவே இருக்காது. நான் எல்லா விஷயத்தையும் அவன்கிட்ட சொல்லிவிடுவேன். காலேஜ் டைமில் ஐ வாஸ் இன் அ ரிலேஷன்ஷிப். அதை நான் அவன்கிட்ட சொல்ல, ஃபைனல் இயர் எண்டில் அதை நான் அவன்கிட்ட சொன்னேன். சமகாண்டாவான்னு நினச்சேன், அப்படியே ஆப்போசிட். ஹி வாஸ் வெரி ஹாப்பி ஃபார் மீ. அது என்னமோ தெரில, அவன்கிட்ட சொன்னதுக்கப்புறமா எனக்கும் என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், சண்டைகள், பிரேக்கப் ஆகிடுச்சு. சொல்லுவாங்கள்ல வாழ்க்கையில் எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கும்னு, அப்படி ஒன்று நடந்துச்சு. அவங்க அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லையா? அப்படிலாம் இல்லை, அதுக்கும் மேலே they are married now. What? சரி ரொம்ப யோசிக்காதீங்க, நானே சொல்கிறேன். சபரி என் க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு அவளுக்கு தெரியாது, அவள் தான் என் கேர்ள் ஃப்ரெண்டு, சபரிக்கு தெரியாது. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு நாள் அவனோட மொபைலில் நாங்களோட பேர் சேர்ந்துருக்கிற ஃபோட்டோஸ் பார்த்துட்டு அவன் என்னை கால் பண்ணி பேசினான். அப்போ தான் அவங்க வீட்டில் நடந்ததெல்லாம் சொன்னான். பாவம், அவளால் வீட்டுக்கு அகேன்ஸ்டாகவும் பேச முடியாமல் என்கிட்ட என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கா. எனக்கு ஃபோன் பண்ணி பேசும்போது இதெல்லாம் ரூயின் பண்ணாதான்னு என்கிட்ட கேட்டா. எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தேன், அவனையும் பற்றி யோசித்தேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்டேன். அவன்கிட்ட சொல்ல எதுவும் வரைக்கும் சொல்லவும் மாட்டோம். இட் இஸ் பெட்டர் டு லீவ் அ ஃபியூ திங்ஸ் unsaid. ஓகே, நான் சொல்லிட்டேன். நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் கதை என்ன? ராஜேஷோட தம்பி ரவீந்திர உங்களுக்கு தெரியுமா? அவ்வளோவா தெரியாது, தெரியும் அவ்வளோதான். We were in love, you know, like high school sweethearts. காலேஜில் ஒரு கப்பில் பற்றி மட்டும் காலேஜே பேசிகிட்ருக்குமே அந்த மாதிரி. அப்புறம் காலேஜ் முடிஞ்சுது, எனக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சிது, அப்படியே லைஃப்பும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவனும் அவன் ஃபேமிலி பிஸ்னஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு கட்டத்தில் எங்கள் ரெண்டு பேர் வீட்லேயுமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆச்சு. பிகாஸ் ஹிஸ் ஃபேமிலி இஸ் ரிச் அண்ட் மைன் இஸ் நாட். இப்போ உள்ள ஜாலியாக ஆடிட்டுருக்காங்கல்ல ராஜேஷ் அண்ட் தீபிகா, அவங்க கல்யாண டாக்ஸ் தான் போயிட்டு இருந்தது. இன்றைக்கி தான் தெரிஞ்சுது அண்ணன் கல்யாணம் ஸ்மூத்தாக முடியணுன்றதுக்காக தான் எங்கள்கிட்ட போய் சொல்லியிருக்காங்கன்னு. அவங்க புத்தியை காமிச்சிட்டாங்க. இதில் என்ன தெரியுமா பெரிய விஷயம், ரவீந்திரன் இதுக்கு ஒன்றுமே சொல்லலை. ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். கேன் வி டாக் அபவுட் திஸ் லேட்டர்? யா யா ஷியோர். இல்லை இல்லை, கேன் வி டாக் அபவுட் இட் லேட்டர்னு எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தான். ஓ ஓகே. அதுக்கப்புறமா ஒன்று சொன்னான், அவன் ஃபேமிலியோட மரியாதை தான் அவனுக்கு முக்கியம், வேற எதுவுமே அவன் கண்ணுக்கு தெரியாதுன்னு. அவ்வளோதான். யூ ஷுட் பி ரெடி டு ஸ்டார்ட் அக்செப்டிங் வாட் லைஃப் த்ரோஸ் அட் யூ. யூ வாண்ட் டு டான்ஸ்? Lost. She's the groom, right? She is the bride. Groom is a he. Though, he is the groom. Vidriana. Congrats. You got your revenge. Yeah. My cab will be here anytime soon. Super. நீங்க எப்படி போறீங்க? நான் பைக்ல. ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அப்படியே போயிடுவேன். இது தெரிஞ்சிருந்தா நான் உங்க கூடயே வந்திருப்பேனே. கேப் வேணா கேன்சல் பண்ணிட்டா? I feel so bad right now. Yes. நானும் தான். இன்றைக்கி நடந்ததெல்லாம் நினச்சி பார்த்தா ஒரே வேடிக்கையாக இருக்குது. எனக்கு நடந்தது, உங்களுக்கு நடந்தது, இப்போ தீபிகா. இந்த லவ், ரிலேஷன்ஷிப், கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே புல்ஷிட். லைஃப் இஸ் ஸோ காம்ப்ளிகேட்டட். இல்லை, இதெல்லாம் வச்சு நாம் தான் லைஃப் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிட்டுருக்கோமே தவிர லைஃப் ரொம்பவே சிம்பிள் ஆக்சுவலி. Wow. Seriously. Well said. குடிக்க மாட்டேன்னு சொன்னீங்க, உண்மையை சொல்லுங்க, என்ன குடிச்சிங்க? And why did you want to listen to me? Why did you even ask me if I was okay? You said that I'm okay. That's it. SmileyTrips.com, the domestic and international tour expert.